திமுக அமைச்சரவையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் உள்ளிட்ட மூவர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் முற்போக்காளர்கள் மத்தியிலே, தமிழக மக்கள் மத்தியிலே சில கேள்விகள் எழுகிறது. இக்கேள்வியை திமுக தலைமைக்கு மக்கள் சார்பிலே நான் முன்வைக்கிறேன். இப்போ மனோ தங்கராஜ் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் கொள்கை ரீதியாக செயல்படக்கூடியவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸின் செயல்பாட்டை தடுத்து நிறுத்தி குமரி மாடல் ஆர்எஸ்எஸ் மாடல் என்பதை மாற்றி திராவிட மாடலாக உயர்த்தியவர். மோடிக்கு எதிராக 108 கேள்விகள் என்ற புத்தகத்தை எழுதியவர். களத்திலே ஃபாசிசத்துக்கு எதிராக நிற்பவர். கூடங்குளம் அணு உலை போராட்டத்திலிருந்து அவரோட நான் வந்து எனக்கு தெரியும். ஒரே வழக்கில் கூட நாங்கள் வந்து இருக்கிறோம், போராட்ட வழக்குகளில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அது அவர் இதுபோல் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்த்தது தவறா, இல்லை பால்வரைத்துறைக்கு முன்னாடி ஐடி மினிஸ்டராக இருந்தார், ஐடி மினிஸ்டராக இருக்கிற போது மென்பொருள் ஏற்றுமதி அவர் பதவி ஏற்கும்போது 8.6%, அதற்கு பிறகு அது 21% மேலாக வந்து அவர் உயர்த்தினார். 7 லட்சம் பேர் அன்றைக்கி ஐடியில் வேலை பார்த்தாங்க. அவர் பதவியிலேருந்து வரும்போது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல் 3 லட்சம் பேர் எண்ணிக்கையை வந்து உயர்த்தினார். பால் வளத்துறைக்கு போனார். பால் வளத்துறையில் வந்து கொள்முதல் வந்து 10 லட்சம் டன் வந்து கொள்முதலை வந்து உயர்த்தினார். இன்றைக்கி விவசாயிக்கு நேரடியாக பணம் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்குதுன்னா, ஆவின் உள்ள கரப்ஷனை ஒழித்து இன்றைக்கி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் அவர் ஊர் ஊராக அலைஞ்சு மீட்டிங் நடத்தி அவர்கள் லோன் கொடுக்க வச்சு அந்த சாதனையை வந்து பண்ணார் ஆவினில். இப்போ அது வந்து தவறா, பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற வைத்தார். விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பைசா செலவில்லாமல் நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியில் மீனவ சமூகத்தைச் சேர்ந்தவரை நிறுத்தி வெற்றி பெற வச்சார். எது அவர் செஞ்சது தவறு, முதல்வர் அவர்கள் வந்து அவரை நீக்கியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்லணும். இன்னும் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வள சுரங்கங்கள் இருக்குது. பக்கத்தில் திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்தெல்லாம், தூத்துக்குடியிலேருந்து நிறைய கனிம வளங்கள் அதானி போர்ட்டுக்கு கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றன. இதை மிக தீவிரமாக எதிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மை குவாரியை வந்து மூணார், இங்கே லாரியில் வந்து 20 சக்கரத்தில் வந்து எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஆயிரக்கணக்கான லாரி கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே போச்சு. அதை ஜிஓ போட்டு தடுத்தார். இப்போ அந்த கனிம வள கொள்ளையர்கள் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. ஆளுங்கட்சியில் உள்ள சிலருக்கு நிறைய லாரி ஓடுது, அந்த லாபமெல்லாம் தடைப்பட்டது. உளவுத்துறையில் உள்ள ஆர்எஸ்எஸ் காரர்கள், இப்போ எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஆர்எஸ்எஸ்ஸின் வளர்ச்சியை அவர் தடுக்கிறார், உளவுத்துறையில் உள்ள ஆர்எஸ்எஸ் காரர்கள், கன்னியாகுமரியில் உள்ள ஆர்எஸ்எஸ் காரர்கள், ஆர்எஸ்எஸ் தலைமை, பிஜேபி தலைமை, கனிம வள கொள்ளையர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நெருக்கடி கொடுத்து அவரை நீக்கி வைத்திருப்பார்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து எழுது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த முடிவு எப்படி எடுக்கப்பட்டது, என்ன காரணம் என்பதை அரசு விளக்கணுமா வேணாமா? ஒரு ஒருத்தர் அமைச்சராக நீங்கள் சேர்க்குறீங்க, திடீர்னு தூக்குறீங்க, மக்களுக்கு உண்மையை சொல்லணுமா இல்லையா? இந்த முடிவு இன்னைக்கு நேற்று வெளியாகிறதுக்கு முன்பாக திமுகவிலே பொதுச் செயலாளருக்கு தெரியுமா, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி அவர்களுக்கு தெரியுமா, ஆராசாவுக்கு தெரியுமா, கனிமொழிக்கு தெரியுமா, திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதா, உயர்நிலை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதா, எங்கே வச்சு முடிவெடுத்தாங்க? ஒரு திமுக ஜனநாயகத்தை நம்புகிற கட்சி, கட்சியிலேருந்து ஒரு அமைச்சரவையிலேருந்து ஒரு கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட் போல் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை வந்து நீக்கிறீங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள முற்போக்கு அமைப்புகள், கட்சிகள், திராவிட இயக்கங்கள் எல்லாரோட நன்மதிப்பு பெற்றவர் அவர். துறையிலே சிறப்பாக பணிபுரிஞ்சு பாராட்ட பெற்றவர் அவர். வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக திமுகவுக்காக கன்னியாகுமரி போன்ற சவாலான இடத்துல வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. அவரை எடுக்கிற போது எங்கே அந்த முடிவு எடுக்கப்பட்டது, அது பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுக்கு தெரியுமா? இதை வந்து திமுக தலைமை வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை நம்புகிற கட்சி, நீங்கள் டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கிறீங்க,
அவர் என்ன என்ன காரணம் சொல்லி வந்து நீக்கினீங்க அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுகவு இருக்கிறது. ஏன்னா திமுக ஜெயிச்சுன்னா திமுக மட்டும் ஜெயிக்கலை, திமுகவுக்காக பல முற்போக்கு இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள் எல்லோரும் களத்திலே பல மாதங்கள் வேலை செஞ்சுருக்கோம். திமுக காரங்க எலெக்ஷனுக்கு வேலை செய்யாங்க, நாங்கள் 365 நாளும் வேலை செய்திருக்கிறோம். மீத்தேன் எதிர்ப்பு திட்டம் போராட்டம் நடத்தினோம், அதுக்கான வாக்குகளை அறுவடை செய்தது திமுக. ஸ்டெர்லைட் போராட்டம் நடத்தினோம், வாக்குகளை அறுவடை செய்தது வந்து திமுக. எல்லாம் பண்ணிட்டு முற்போக்காளர்கள் வந்து விரும்பக்கூடிய கொள்கையாளர் சிலரை வந்து நீக்குவது என்பது வந்து எந்த வகையில் சரியானது அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு இருக்குது. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி இப்போ தான் அவர் கட்சிக்கு வராரு. கட்சிக்கு வந்த உடனே அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் வந்து ரெண்டு துறையை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து சிறைக்கு வந்து போகிறாரு. சிறைக்கு போயிட்டு இப்போ கண்டிஷன் பெயிலில் வந்திருக்கிறாரு. கண்டிஷன் பெயிலில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து வாரம் 2 நாள் கையெழுத்து போடணும். டெய்லி வந்து கண்டிஷன் பெயிலில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவசர அவசரமாக நீங்கள் அமைச்சரவையில் வந்து சேர்க்குறீங்க, ஆனால் கொள்கையாளரை வந்து ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பவரை, மதவாத சக்திகளை எதிர்ப்பவரை, சிறுபான்மையினரின் பிரதிநிதியை வந்து நீங்கள் நீக்கிறீங்கன்னா என்ன மெசேஜ் நீங்கள் மக்களுக்கு வந்து சொல்ல வரீங்க? திமுக கட்சிக்கு என்ன மெசேஜ் வந்து சொல்ல வரீங்க? செந்தில் பாலாஜி அமைச்சராகி அவர் போய் வந்து கண்டிஷன் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பார், அது அவமானம் இல்லையா? இப்போ என்ன காரணம்? தொடர்ச்சியாக பிடிஆர் அவர்கள், மதுரையில் பிடிஆர், அவர் திராவிட கொள்கையில் ஆழ்ந்த பற்றுள்ளவர், ஒரு இன்டலெக்சுவல், அவரை வந்து டம்மி ஆக்குனீங்க. என்ன காரணம்? எம்பி செந்தில்குமார் தர்மபுரியில் ஐடியாலஜிக்கலாக அவர் ஃபைட் பண்ணக்கூடியவர், அவரை வந்து சீட்டே கொடுக்காமல் டம்மி ஆக்குனீங்க. என்ன காரணம்? இன்றைக்கி கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜை வந்து நீக்கியிருக்கிறீங்க. என்ன காரணம்? கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய திரு தங்கத்தன்னரசு அவர்களுக்கு டம்மியான துறையை ஒதுக்கியிருக்கீங்க. என்ன காரணம்? இப்போ திமுகவில் கொள்கை ரீதியானவர்கள் வந்து முக்கியத்துவம் பெறக்கூடாது அப்படின்னு திமுக தலைமை நினைக்குதா? வசூல் பண்ணி கொடுக்குறவங்க, ஐடியாலஜி இல்லாதவங்க, ராஜகண்ணப்பன் போன்றவர்கள், இவங்க மட்டும் இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன திமுக தலைமை நினைக்குது அப்படின்றது வந்து முக்கியம். அதாவது முதல்வர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காரு, என்ன காரணத்துக்காக அவர் பார்த்தார் அப்படின்ற பல சந்தேகம் இப்போ நம்மளுக்கு வந்து வருது. தொடர்ச்சியாக நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். அதாவது ராஜ்நாத் சிங் இங்கே வருகிறார், ராஜ்நாத் சிங்கை வச்சு கலைஞர் நாணயம் வெளியிடுறாங்க, கவர்னரோட பதவி, அறநிலைத்துறை கல்லூரியில் வந்து நான் வந்து ஆன்மீகத்தை கொண்டு வருவேன், மதக்கல்வியை புகுத்துவேன்னு சொல்கிறாரு திமுக தலைமை கண்டிச்சா? இதெல்லாம் ஐடியாலஜிக்கலாக வலுவல் தானே? அப்போ நம்ம திரைமறைவில் நடக்கிறத பேசலை, வெளிப்படையாக நடக்கிறத சொல்கிறேன். அனைத்து ஜாதி அர்ச்சகர் திமுகவோட கொள்கைங்க. இப்போ 2021 வந்தோடனே 100 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஸ்டே வாங்கி 1 வருஷம் ஆச்சு. இன்னை வரை சேகர்பாபு என்ன செய்கிறார் சொல்லுங்கள்? எந்த பிரச்சனையும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும்? பக்தியை வளர்க்குறது ஒரு கட்சியோட வேலையா, அரசோட வேலையா? மதச்சார்பற்ற அரசு தானே, எந்த பக்தியை வளர்க்கக்கூடாது? நீங்கள் கோயிலை நிர்வாகம் பண்ணுறது அவங்க வேலையை ஒழிய, நீங்கள் மாநாடு போட்டு அப்படி வளர்த்தீங்கன்னா, ஒரு மதத்துக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா மற்ற மதத்துக்காரன் கேட்பாங்கல்ல, அப்போ நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாநாடு போட்டு அல்லாஹ்வை வந்து புகழ பரப்புவீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு மாநாடு போடுவீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் போடுவீங்களா? அரசோட வேலையாது, அரசியல் சட்டம் அதுவாக சொல்லியிருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டியே ரிலீஜியஸாக இருக்கக்கூடாதுன்னு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 9 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் மதச்சார்பற்றதாக இருக்கணும். அப்போ கொள்கை ரீதியாக விலகுபவர்களை நீங்கள் ஒன்றுமே வந்து செய்யலை, ஐடியாலஜிகளாக இருக்கவங்களை குறி வைக்கிறீங்கன்றது சந்தேகத்தை உருவாக்குது. அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். இப்போ ஐடியாலஜிகள்னா துணை முதல்வராக இருக்கிற ஐடியாலஜிகளான்னு எடுத்துக்க முடியுமா? துணை முதல்வர் வந்து சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறாரு, பேசி அது பார்த்த வழக்குகள் வந்து வாங்குறாரு. அப்போ ஐடியாலஜிகளாக உள்ளாருன்னு சொல்லி அவர் ஆக்குனா அது பிரச்சனை கிடையாது. அதே சமயம் துணை முதல்வராக நீங்கள் அவரை கொண்டு வரும்போது கொள்கை ரீதியாக உள்ளவங்களை வந்து வீழ்த்திட்டு கொண்டு வர்றதுன்றது வந்து என்ன வகையான ஒரு சிந்தனையை கட்சியில் உருவாக்கும், மக்கள் மத்தியில் உருவாக்கும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. நீங்கள் ஆக்குங்க, அதே சமயம் இவங்களை வீழ்த்தக்கூடாது. இப்போ ஒரு செக்ஷன் வந்து திமுகவிலே வருத்தத்தில் வந்து இருப்பாங்க, அது அதை வந்து அப்படி வச்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து உயர்த்துறது ஒரு நாகரிகமான ஒரு முறையா அப்படின்றத சொல்லணும். ரெண்டாவது, இவங்க கட்சியில் நீங்கள் முடிவெடுத்தீங்களான்னு நான் கேட்குறேன், எங்கள் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எங்கே நடந்துச்சு? ஆமாம், அது ஒரு இதாக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், இப்போ ஆளுநருக்கு பிடிக்காமல் அதை பண்ணியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியல.
வேற பிரச்சனை இருக்குதா நமக்கு தெரியல. இவருக்குமே சார், இவருக்குமே ஒரு ஆடியோ வெளியிட்டார் சமூக வைத்திருந்து அரசுக்கு எதிராகன்ற மாதிரி இவர் இவருடைய சப்போர்ட்ல வந்துச்சுன்ற மாதிரி ஒரு மேஜர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதை நீ சொல்ற லாரி மணல் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை வந்து அரசுக்கு எதிராகவே இவரே அதில் இருந்து ஈடுபட்டாருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் மேஜராக அவரை சொல்லுற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயமும் சொல்றாங்க. அவர் வந்து கனிம கொள்ளைக்கு எதிராக தீவிரமாக ஃபைட் பண்ணுறாரு, அவங்கெல்லாம் இவருக்கு எதிராக சேர்ந்து அந்த கனிமோல அந்த இது குவாரி ஏழை எடுத்திருக்கவங்க லாரி இந்த டீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவருக்கு எதிராக வேலை செஞ்சது எனக்கு தெரியும். வழக்கு உயர் நீதிமன்றத்தில் வந்து இவர் வந்து உதவி செஞ்சு நாங்கள் வளர்ந்து வழக்கு போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். இவர் கலெக்டரை வச்சு 20 லாரியில் கொண்டு போகக்கூடாது, டோட்டலாக தடை பண்ண முடியாது, அவருக்கு பவர் கிடையாது. 10 லாரியில் கொண்டு போனால் அவங்களுக்கு லாபம் வராதுன்னு சொல்லி ஒரு உத்தரவை போட வச்சவர் மனோ தங்கராஜ். அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவரை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலையை வந்து பெரிய அளவில் பணம் கலெக்ட் பண்ணி அவங்க செய்கிறாங்க, அது தெரியும். திமுக சிலரே அதுக்கு வந்து உடந்தையாகவும் இருக்கிறாங்க. அப்போ தென் மாவட்டத்தில் சிறுபான்மை மக்கள் வந்து ஏதாவது எதிர்ப்பு குரல் எதுவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது? அதான் இப்போ தான் வந்து நான் முதல்ல வந்து பேசுகிறேன், அது வந்து எல்லாரும் பேசணும் அப்படின்றதான். பேசுனா தான் திமுக என்ற கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது என்ற கோணத்தில் தான் பேசுகிறேன். ஏன்னா நாங்கள்லாம் திமுகவுக்காக தான் வேலை செஞ்சோம், திமுக இந்தியா கூட்டணிக்காகத்தான் வேலை செய்திருக்கிறோம். மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு தான் இன்றைக்கி எதுக்கு வந்து ஆசிரியர் வீரமணியிலேருந்து பேராசிரியர் சுபவீர பாண்டியன்லேருந்து குளத்தூர் மணியிலேருந்து முற்போக்கு அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தலில் பங்கேற்காத கூட எதுக்கு வந்து வேலை செஞ்சாங்க? பாஜக கொள்கையை வந்து எதுக்கணும், அதுக்கு தான் எல்லோரும் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் வந்து இவங்க பதவி கொடுத்து வேறு எந்த இதுக்காக யாரும் வேலை செய்யலை. நாங்களாம் சொந்த கை காசு போட்டு தான் வேலை செய்கிறோம், பல வழக்குகள் வாங்கியிருக்கோம். நீங்கள் ஏடிஎம்கே பேரில் எங்கள் மேலே போட்ட வழக்கு திமுக கவர்மெண்ட்லேயும் நடந்துகிட்டு இருக்கு. முற்போக்கு அமைப்புகள் இன்றைக்கி நாங்கள் கோர்ட்டுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கோம். போன வாரம் கூட நான் வாய்தாக்கு போயிட்டு வந்தேன், எடப்பாடி அவர்களை விமர்சனம் செஞ்சதுக்கு இவங்க கேஸ் போட்டு சார்ஜ்ஷீட் போட்டு போயிட்டுருக்கு. அந்த கேஸை கூட திமுக அரசு வாபஸ் வாங்கலை, ஆனால் முற்போக்காளர் போராட்டத்தையெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. யாருக்கு அது பயன்படுது? நாங்களாக தேர்தல் நிற்கிறோம். நீங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியோட அரசியல், ஆர்எஸ்எஸோட அரசியல் பேர் தான் பிஜேபி. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு பிஜேபியில் சீட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் திராவிட இயக்கத்தோட அரசியல் அமைப்பு தானே அடுத்து திமுக போச்சு. ஐடியாலஜியாக உள்ளவங்களுக்கு ஒரு 10% சீட்டு கொடுத்தா என்ன? அப்போ தானே கட்சி வந்து உறுதியாக வந்து கொள்கையில் இருக்கும், செய்யணுமா இல்லையா? இதையெல்லாம் பலரும் கேள்வி எழுப்ப வேண்டும். அப்படி கேட்குறதா வந்து பெரியார் வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து கேட்குறேன். திமுக கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இல்லைன்னு இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. திமுகவிலே இருக்கிறாங்க, ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு பதவி இறக்கம் பண்ணுறாங்க, தொடர்ந்து அமைச்சர்கள் மாற்றம் பண்ணி ரீசன்சேவி தான். இப்போ சமூக ரீதியாக ஒரு பிரச்சனைகள் வருது, அப்போ திமுக தான் அந்த கட்சி ஜனநாயகம் இல்லைன்னு இல்லை. அதைத்தான் நான் கேட்குறேன், இது எந்த அடிப்படையில் டெசிஷன் மேக்கிங் எடுக்கப்பட்டது அப்படின்னா திமுக அமைச்சர்களே இப்போ வந்து அதுக்கு பதில் சொல்லணும், அவங்க பேசணும். இந்த தவறாக யாரையும் கலக்காமல் அவங்க முடிவு எடுத்திருந்தாங்கன்னா இப்போ நடந்திருக்குது அப்படி தான் நம்மளுக்கு தெரியுது. எங்கேயாலும் திமுக உயர்நிலைக்குழு கூடினது, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு, அதில் இந்த பிரச்சனை பேசப்பட்டது எங்கேயாவது செய்தி வந்திருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்போ தலைமை தன்னிச்சையாக முடிவெடுத்தது போல தான் வந்து தெரியுது. அதனால் மூத்த அமைச்சர்களே இந்த கேள்வி எழுப்பினாலும் அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு, ஏன்னா ஜனநாயக உட்கட்சி ஜனநாயகம் இருந்தால்தான் கட்சி வந்து காப்பாற்றப்படும், அதை வந்து செய்யணுன்றதான் நம்ம போகிறோம்.